பாரதியார் கேட்ட பார்க்கும்போது எனக்கு உண்மையாக சொல்லணும்னா எனக்கு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. பார்க்க சொல்ல பார்க்கும்போது பா என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கு அப்புறம் பாரதி ராஜா வந்து அசால்ட்டு பண்ணிட்டார். பசங்க படிப்பு தான் ஃபஸ்ட்டு, நெல் மூட்டை என்னைக்கு வேணால் விற்றுக்கலாம், ஆனால் கல்வி தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பக்காவாக பண்ணிட்டார். படம் நல்லா இருக்கு சார். படிப்புக்கோசம் படிப்பு மாடல் நல்லா இருக்கு. எல்லாமே காம்படிஷனும் நல்லா இருக்கு. ஆ நல்லா இருக்கு சார். நல்லா இருக்குங்க. படத்தில் அவரோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கு. ரொம்ப சூப்பர் படம், ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. எல்லா ஃபேமிலி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக. சூப்பர் அல்டிமேட்டாக இருந்தது. அவர் இந்த அளவுக்கு ஆக்டிங் எதிர்பார்க்கல நாங்கள் இந்த படத்தில். பட் இதில் வந்து அல்டிமேட்டாக கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலாக எஜுகேஷன் படம் இது வந்து அவருக்கு புதுசு. அவர் ஆக்சுவலாக நாங்கள் வந்து அந்தளவு யோசிக்கல, அந்தளவுக்கு ஜெல் ஆகுமான்னு யோசிக்கலை. பட் படத்தில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக ஜெல்லாக இருந்தது அவரோட கேரக்டர். ஹீரோயினோட கேரக்டராக இருக்கட்டும், ஹீரோ ப்ளஸ் அந்த வில்லன் கேரக்டர் எல்லாமே சூப்பர். சாங்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருந்தது. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த போல் இருக்குண்ணா, நான் உள்ளே உக்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த போல் இருக்கும். ஃபேமிலி ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு படம், சூப்பர் படம். நான் அவர் தனுஷோட ஃபைட்டிங்கில் அந்த போல கொடுத்துக்கிறாரு போல, நறுக்கு நறுக்குன்னு ஒரு ஒரு சீனும் கண்டமாகுது. ஒரு ஒரு சீனாக கண்டமாக இருக்கு. விஜய் ரசிகரா இருந்தான் மெர்சல். அது லாஸ்ட்ல இதில் படிப்பு அவள் தான் ப்ரோ வித்தியாசமே. பரவாயில்ல, அதான் படம் பரவாயில்ல தான். இது ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே ஃபீல் ஆகல. டிசப்பாயின்ட்னா இது ஆல்ரெடி எல்லா இதுலேயும் வந்த ஒரே சப்ஜெக்ட் தான். லைக் படிக்கிறது, படிக்கிறது ரிலேட்டடாக, ஸ்கூல் சிஸ்டம் எஜுகேஷன் சிஸ்டம் ரிலேட்டடாக இருக்கிற ஒரே சப்ஜெக்ட் தான். புதுசாக இருந்துச்சுன்னா தனுஷ் இதை புதுசாக பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். ஆ செட் ஆயிருக்கு, ஆக்சுவலி செட் ஆயிருக்கு. படம் நல்லா தான் இருக்கு. தெரியல, பெட்டர் என்ன பண்ணிருக்கலாம்னா இந்த சப்ஜெக்ட் தவிர வேற சப்ஜெக்ட் தெரியல எனக்கு. பட் ஆனால் நல்லா தான் இருக்கு படம். ஓகே, தனுஷ் ஆக்டிங் தான், தனுஷ் ஆக்டிங். சில கான்செப்ட்ஸ்லாம் புதுசாக காமிச்சிருக்காங்க, அதெல்லாம் நல்லா இருக்கு. படம் அதான் ஒரு டைம் பார்க்கலாம். மெசேஜ் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. லவ் ஆ அது ஓகே, கரெக்டாக தான் சொல்லியிருந்தாங்க. ஸ்டடீஸ் பற்றி நல்லா சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் படிக்கிறவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த லவ் ஸ்டோரி அப்படின்லாம் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம், அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஓகே, ஆனால் ரொம்ப இல்லைன்னு தோணுச்சு. ரொம்ப வில்லன் இதெல்லாம் இல்லை, ஓகே இருந்துச்சு. சாங்ஸ் நல்லா இருக்கு, சாங்ஸ் நல்லா இருக்கு. ஜிவி இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது நல்லா இருக்கு. என்ன டிசப்பாயிண்ட் இல்லை, ஸ்லோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை இல்லை, அந்த தனுஷ் ஐக்கு அந்த கண்டினியூஸாக தனுஷ் ஃபிலிம் பார்த்த மாதிரி ரெகுலர் தனுஷ் ஃபிலிம் மாதிரி இருக்காது. நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஃபிலிம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, தனுஷ் இது நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த இதில் வந்து அந்தளவுக்கு இல்லை, அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபெயிலியராக இருக்கும். தனுஷ் ஃபேன் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபேன் மூமெண்ட் இருக்காது. ஒரு வாவ் ஃபேக்டரும் இல்லை, ரெகுலர் இதுதான். எப்போதும் என்ன நடக்குதோ அதுதான், அது ஸ்லோவாக இருக்குது. ஆனால் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் எல்லா கேரக்டரும் மாதிரி எல்லா ஜானரையும் நடிக்கணும்ல. ஆமாம், எல்லா ஜானரும் நடிக்கணும். ஓகே தான், பட் கெட்டப்பு கூட அந்தளவுக்கு எதுவும் இல்லை. அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், ஜிவி போர்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இல்லை, அந்தளவுக்கு எதுவும் இல்லை பிரதர். ஹீரோயின் பாதி படத்தில் இல்லை, ஹீரோயின் பாதிக்கு மேலே இல்லை, அந்தளவுக்கு எதுவும் இல்லை பிரதர். ஒன் டைம் வாட்ச் ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி பக்காவா இருக்குது ப்ரோ படம். எனக்கு பிடிச்சது வந்து கான்செப்ட், சூப்பர் கான்செப்ட் ப்ரோ. உண்மையாவே ஒரு டீச்சரா இருந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்து சொல்லி தந்தா புரிஞ்சுப்பாங்க, எந்த விதத்துல சொன்னா புரிஞ்சுப்பாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே பக்காவா சொல்லி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட கல்வி எந்த அளவுக்கு வியாபாரமா ஆயிடுச்சு அப்படின்றதே ஒரு கான்செப்டா பக்காவா பண்ணிருக்காங்க. 90s ஏத்தாம இருந்தாலும் ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் அது சூட் ஆகும் பக்காவா. எல்லாமே பயங்கரமா இருக்குது ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீரோயின் வந்து அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக நின்று அடுத்து என்ன பண்ண போகிறோம் திருச்சிற்றம்பலம் சோபனாக்கு அப்புறம் இவங்க நின்ட்டாங்க ப்ரோ. வேறு மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்கிறாரு ப்ரோ. அவரை பற்றி சொல்லவே வேணாம், எல்லா மாதிரியும் இருக்கிறாரு. மொத்தத்தில் சொல்லணும்னா 1001 ரெண்டு, இன்னைக்கு வாத்தி மட்டும்தான் ட்ரெண்டு. மறக்காமல் நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.